அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கும் இல்லையா. ஸோ இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 22 மார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்காம வந்து இருக்காங்க. ஸோ எதனால் பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட் கொடுக்காம இருக்க ஒரு 3 டேஸாக ஆகுது இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காம வந்து ஸோ இருக்காங்க. எதனால் ரிசல்ட் கொடுக்காம இருந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்கு, எதனால் தான் இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, ஒரு மாவட்டம் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ மீதி இருக்கிற மாடங்களுக்கு ஒரு 10 டேஸ் காலாவது வந்து எடுத்துக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒரு 10 டேஸ் பார்த்திங்கன்னா வந்து டிலே பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தொடர்ந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்லேருந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காம வந்து இருக்காங்க. ஸோ எதனால் தான் இப்படி பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது, எதனால் வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்குள்ளையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 22 மார்க்கு மேலே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கிற மாடுகளுக்கு வந்து திடீர்னு இன்றைக்கும் சில மார்க் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருக்கும் வந்து அப்டேட் பண்ணலையா, ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸோ நாளைக்கு வந்து சண்டே, அதனால் ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அதனால் மண்டேல வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக ஸோ அன்றைக்கி வந்து வெளியாகிறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதில் வந்து யாருக்கெல்லாம் ஸோ வெளியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ராணிப்பேட்டை, தேனி, ஸோ திருவண்ணாமலை இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ என்றைக்கும் வந்து அதிரடியாக வெளியாக போகுது. ஸோ நாளையிலேருந்து மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வெளியாக போகுது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா, எல்லாருமே நேர்மையாக தான் செலக்ட் பண்ணுறாங்களா, ஸோ தகுதியினால தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஸோ இந்த ரிசல்ட்டில் எப்படி வந்து இவங்க வந்து ரிசல்ட்டை வந்து ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து டிலே பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்கு, நம்ம வந்து டிஆர் சும்மா கால் பண்ணி கேட்கும்போது ஸோ இந்த வீக்கில் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க. எதனால் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணாமல் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் அவங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாவட்டம் வரையும் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணினு இருக்காங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 வேகன்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 50,000-70,000 பேருக்கு நம்ம பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வீக்கில் வெளியாகலாம் அப்படி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ நான் மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வெளியாக போகுது. இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ஸோ அறிவிப்பும் வந்து வெளியாயிருக்கு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூடியல் அப்படின்னு வந்து ஸோ பண்ண போகிறாங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.